ஹாய் மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சைனா பற்றி 8 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வந்து சைனாவில் ஏன் ஜோடியாக் சைனா வந்து ரேட் இருக்குன்னா வந்து அப்போல்லாம் வந்து ரேட்டு கேட் அதுக்கப்புறம் சில அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ரேஸ் வச்சாங்களாம். அப்போது வந்து கேட் வந்து ராக்டே சொல்லித்தான், நான் ரேட் நான் அவனை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கேட் மறந்துருச்சான். அதுக்கப்புறம் வந்து ரேட் என்ன பண்ணுச்சுன்னா ஆக்ஸ் மலேரியா உட்காந்துச்சான். கரெக்டாக வந்து ஜெயிக்கிற லைன் வரப்போ ரேட் ஜம்ப் ஆகி வந்து அந்த லைனில் வந்து விழுந்துச்சா, அதனால் வந்து ரேட் வந்து வின் பண்ணிருச்சா. இதனால் கேட்டுக்கும் ரேட்டுக்கும் ஆகவே ஆகாதா. அதனால் வந்து என்னாச்சுன்னா வந்து ரேட் வந்து ஜோடியாக் சைனாக இருக்கான் சைனாக்கு. இந்த மாதிரி ஒரு 8 விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சைனா பற்றி கொஞ்சம் விஷயத்தை சொல்கிறேன். சைனா வந்து தமிழுக்கு ஈக்குவலான ஒரு மொழின்னு சொல்லலாம். தமிழுக்கு ஈக்குவலான மொழி இல்லைனாலும் அது கொஞ்சம் கீழ்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து சைனாவும் வந்து ரொம்ப பழமையான மொழின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து நம்ம இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து சைனாவில் கிங் டாங் ஆஃப் ஷாங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அங்கே இருக்க மவுண்டனில் போயிட்டு ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து தனியாக போகல, அவர் கூட வந்து அவரோட படையை கூட்டிகிட்டு போனார். ஒரு ஐஸ் கட்டி எடுக்க படையை கூப்பிட்டு போனாங்க. அப்போலாம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ராஜாலாம் இருந்திருப்பாங்க சொல்லிட்டு. சரி, அதெல்லாம் விடுங்க. ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பஃபலோ மில்க் அதுக்கப்புறம் ஃப்ளவர் பவுடர் இதெல்லாம் போட்டு கலக்கி அப்போ வந்து எப்படி சொல்கிறது ஐஸ்கிரீமை வந்து கூலாக குடித்தாங்க. நம்ம இப்போ கட்டியாக வந்து நக்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் விஷயம் என்னென்னா வந்து சாப்ஸ்டிக்ஸ். சைனாவில் எல்லாருமே சாப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாப்ஸ்டிக்ஸ் வந்து இப்போ தான் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போலாம் வந்து குக் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா வந்து சாப்ஸ்டிக்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பேசிக்காக வந்து சைனாவில் குக் பண்ணுறதுக்கு தான் வந்து சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து சாப்ஸ்டிக்ஸ் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சாப்ஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட 1000 nerves அதுக்கப்புறம் 50 muscles அது நம்மளோட ஷோல்டர் நம்மளோட ஹேண்டு வந்து மூவ் ஆகிறதுனால இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா சயின்டிஃபிக்காக நம்ம ஊரில் பாத்ரூம் வந்து எப்படி உக்காந்து போகிறது நல்லதோ இது அந்த சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்றப்போ நம்ம நர்வ்ஸில் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நம்மளுக்கு போர் அடிக்கிறப்போ ஈவினிங் மார்னிங் நைட் டைம் அதுக்கப்புறம் பேச்சு வெளியே போகிறப்போ குடிக்கிற டீ இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சானா ஒரு சைனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த சைனீஸோட பேர் என்னன்னா ஷெடாங். இவர் வந்து ஒரு மன்னர் ஆக்சுவலாக. இவர் வந்து ஒரு நாள் அவர் கார்டனில் வந்து தண்ணியை கொதிக்க விட்டுருக்கப்போ என்ன ஆகுதுன்னா வந்து தெரியாமல் வந்து ஒரு இலை அதில் வந்து 2-3 இலை வந்து விழுது. அப்படி விழுந்ததுக்கப்புறம் அவர் தெரியாமல் குடிச்சிடுறாரு. குடிச்சதுக்கப்புறம் தெரியுது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறாரு. ஒரு அது ஆக்சுவலாக டீ இலை, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டீ இலை வந்து அப்போ விழுந்துருது அவருக்கு தெரியாமல். அவர் நல்லா இருக்குன்னு அப்புறம் அதை அரைச்சி வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் அரைச்சி மக்களுக்கு கொடுக்குறப்போ வந்து பேக்காக கொடுக்குறாரு, அதாவது ஒரு சின்ன சின்ன பையாக கொடுக்குறாரு. ஆக்சுவலாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுறல டீ பேக்ஸ், அதை பற்றி ஒரு ஃபன்னான விஷயம் இருக்குது. என்னென்னா 1908 வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டீ பேக்கை வந்து தெரியாமல் ஒரு மில்கில் போட்டுடுறாரு, கொதிச்சுட்டு இருக்க மில்கில். அப்படி போடுறப்ப என்னதுன்னா அது வந்து டீயாக கன்வெர்ட் ஆயிடுது. எப்படி சொல்லுதுன்னா ஓப்பன் பண்ணி கொட்டாமல் ஆட்டோமேட்டிக்காக டீ ஆகிறதுனால அந்த டீ பேக்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் ஓகே நம்ம அந்த டீ பேக்னு ஒன்று கொடுப்போம், அது அப்படியே முக்குனா வந்து அந்த டிகேஷன் அப்படியே கலந்துடும் அதுலேயே சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு டீ பேக் ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து ஒரு வருஷத்துக்கு சாப்ஸ்டிக்ஸ் மட்டும் சைனாவில் 45 பில்லியன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். சிக்ஸ்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து எப்படி சைனாவில் நியூ இயர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா நயான் சொல்லிட்டு ஒரு டிராகன் இருந்தது, அது வந்து ஒரு ஃபைரஸ் கிரியேச்சர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நயான் டிராகன் வந்து மக்களை ரொம்ப தொலை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அது எப்படி அழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுருந்தாங்க. ஒரு நாள் வந்து ஒருத்தருக்கு தெரிய வருது நயான் டிராகன் வந்து ரொம்ப பெரிய சவுண்டு கேட்டால் பயப்படும், அதுக்கப்புறம் ரெட் கலர் பார்த்தா பயப்படும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா ஊரில் இருக்க எல்லா மக்களும் திரட்டி சைனாவில் இருக்க எல்லா மக்களும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய வெடி வெடித்தாங்க. அதுக்கு எல்லாருமே சேர்ந்து வெடி வெடித்தாங்க. எல்லாருமே வந்து ரெட் கலர் வெடி வெடித்தாங்க. பெரிய நாய்ஸ்னால அந்த சைனாவில் இருக்க டிராகன் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நியூ இயர் கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த ஃபெஸ்டிவலை வந்து மொத்தம் 15 நாள் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் சைனீஸ் எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வரப்போ எல்லாருக்கும் ஒரு ஏஜ் வந்து கூடுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிலீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து சைனீஸில் வந்து ரெட் கலர் தான் ரொம்ப ஃபேமஸான கலர். வெட்டிங் அனிவர்சரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேர்ளோட ட்ரெஸ்ஸு வந்து ஒயிட்டில் இருக்காது, ரெட் கலரில் தான் இருக்கும். ஏன்னா வந்து ரெட் கலர் அவங்க லக்கி கலர்லன்னு சொல்லுவாங்க.
செவன்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து சைனாவில் எப்போ வந்து ரூபா நோட்டு வந்து வந்துச்சுன்னா 7th century வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அப்போலாம் வந்து காயின் தான் இருக்கும், நோட்லாம் பெருசாக இருக்காது, ஆனால் வந்து 7th century வந்து சைனா வந்து நோட் கொண்டு வந்துட்டாங்க. 8th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து சைனாவில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் வந்து அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறாங்களே எல்லாருமே கூகுள், கூகுள் வந்து சைனாவில் கிடையாது. சைனாவில் வந்து கூகுளே ஆக்சுவலாக கிடையாது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இன்ஜின் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அவங்க நாட்டோட வந்து ஒரு ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த வித விஷயத்தையும் வந்து எந்த வித ப்ரைவசியான விஷயத்தை வந்து அவங்க நாட்டை பற்றி எல்லாமே ஒரு ஹைலி செக்யூர்டாக வச்சுருக்காங்க. இப்போ கூட இந்த கொரோனா கேஸ் எங்கேருந்து சைனாவிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களை. எனக்கு பர்சனலாக பிடிச்ச சைனா பற்றி சில விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா வந்து சைனா எப்படி இவ்வளோ பெருசாக டெவலப் பண்ணாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வந்து அமெரிக்கா கடுத்தது சைனா தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ கூட சைனாவில் இருக்க சில விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது. சைனாவில் இருக்க ப்ரைவேசியான அவங்க நாட்டை பற்றி இருக்க விஷயம் ஹைலி செக்யூர்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, பெருசாக யாருக்குமே தெரியாது. அவங்க ரிப்போர்ட்ஸ் யாருக்குமே வெளியே யாருக்கோ தெரியாது. இப்போ கூட இந்த கொரோனா கேஸ் கூட யாருக்குமே வெளியே தெரியாது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, சைனாவில் இருக்க ஒரு மேனுஃபேக்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பிஸ்னஸ்ஸு, நிறைய விஷயங்கள் வந்து சைனாவில் டெவலப் ஆனதுக்கு முக்கியமான காரணம்னா அவங்களோட நாட்டோட ப்ராடக்டை அவங்க யூஸ் பண்ணாங்க. மற்ற நாடு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம வந்து எவ்வளோ சைனீஸ் ஆப்ஸு, சைனீஸ் மொபைல்ஸ், சைனீஸ் எல்லாமே மேட் இன் சைனா அப்படின்னு தான் இருக்கும் நம்ம ஊரில் எல்லாமே. ஆனால் அவங்க ஊரில் அப்படிலாம் இருக்காது. மற்ற கண்ட்ரியோட ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து பெருசாக யாருமே அங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ட்ரெடிஷன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம், நிறைய ட்ரெடிஷ்னலே அவங்க புதுசு புதுசாக நிறைய விஷயம் இருக்கும் அவங்களுக்கு, அதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும். அதனால தான் சைனா இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஏன் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.